ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் டெக்னோ ஸ்டப்ஸ் காய். நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, புதிய MP3 கட்டர் ஜாயினர். நிறைய MP3 கட்டர் ஜாயினர் நிறைய பேர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த MP3 கட்டர் ஜாயினர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை இந்த MP3 கட்டர் ஜாயினர் தவிர வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. பெஸ்ட் எவர் MP3 கட்டர் ஜாயினர். இதில் கட்டிங் ஜாயினிங் மட்டும் பண்ண முடியாதுன்னு இல்லை, இதில் வந்து நீங்கள் வேவ் ஃபார்மேட், மற்ற ஆடியோ ஃபார்மெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் MP3-ஆகவும் மாற்றிக்கலாம். இந்த MP3 கட்டர் ஜாயினர் வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரையல் வெர்ஷனாக தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கிராக் கூட, அதாவது கிராக்னு சொல்கிறத விட இது ஃபுல் வெர்ஷனாகவே நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் நான் கொடுத்துருக்க இந்த லிங்க்கை நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணணும். நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் வெர்ஷன் உள்ள MP3 கட்டர் ஜாயினர் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னோட இங்கே கீழே போட்டுருக்க டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கிற MP3 கட்டர் ஜாயினருக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் ரெண்டு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட் லிங்க் ஒரு சில பேருக்கு எடுக்கலை அப்படின்னா அதில் செகண்ட் லிங்க் மிரர் லிங்க்குன்னு சொல்லி நான் இன்னொன்று லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரெண்டு லிங்க்குமே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லிங்க்கில் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் லிங்க்கில் வந்து எப்போவுமே வந்து ரெண்டு லிங்க்லேயுமே வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட் ஆஃப் டாட் லைன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடு எண்டில் வந்து 5 seconds சொல்லி ஒரு ரன் ஆகும். ஸோ நீங்கள் 5 seconds வெயிட் பண்ணுங்கள். அந்த 5 seconds முடிஞ்ச உடனே ஸ்கிப் ஆடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். அந்த பேஜுக்கு போயிடுச்சுன்னா மேலே ரைட் சைடு எண்டில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். என்னோட லிங்க்கில் இவ்வளோ ஈஸியான ப்ரொசீஜர் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெண்டு ஃபைல் இருக்கும். ஒன்று exe ஃபைல், அஸ் வெல் அஸ் அது கூடவே வந்து ஒரு சீரியல் .ext ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் சீரியல் .ext போய் பார்த்தீங்கன்னா நேம் கோட் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அது கேட்கும், நேம் கோட் ரெண்டையுமே கேட்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஃபுல் வெர்ஷனாக வந்து கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய சாஃப்ட்வேர் கிடைக்கணும்னா என்னோடய சேனல்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு குவஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.